பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான எபிசோட் வேற லெவல்ல போச்சு. சிபிஐ பொறுத்த அளவுல அவர் முதல் இடத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கறக்காக அவரோட ஸ்பீச் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே நம்மளோட அமீரை பொறுத்த அளவுல எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்க, கேம் விளையாடதான் வந்திருக்கியா இல்லன்னா பாவனையை கரெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குமே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுல இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பாவனி அபிநய பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு இடையிலையும் நம்மளோட அமீரை பொறுத்த அளவுல பாவனி கூட தனியா உட்கார்ந்துருக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவு வெளிச்சத்துல நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்துருக்கோம், இதை ஃபீல் பண்ணி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னடா இந்த ரணகலத்திலையும் உனக்கு குதூகலம் கேக்குதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்ல டைனிங் ஏரியாவை காட்டுறாங்க. டைனிங் ஏரியாவில பிரியங்காவும் அபிநயும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அமீர் வராரு. நம்மளோட அபிநயை பொறுத்த அளவுல அமீரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாபிக்கை பொறுத்த அளவுல நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நானும் பாவனையும் சம்பந்தமா இருக்கிற இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்கிட்டயும் பேசாதீங்க, பாவனி கிட்டையும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிக்கலையா ஒதுங்கிரு அப்படிங்கறத டைரக்டாவே சொல்லிரு, எதுக்காக நீ ரொம்பவே நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அபிநயை பொறுத்த அளவுல ஆமா அதுக்காக தான் நான் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அமீர் வராரு. அமீரை பொறுத்த அளவுல பிரியங்கா கிட்ட இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, பிரியங்காவை பொறுத்த அளவுல அந்த டாஸ்க்ல பாவனி தான் இந்த பிரச்சனையை கொண்டு வர சொன்னாலாம் ராஜு கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல அமீரை பொறுத்த அளவுல வாய்ப்பே இல்ல, பாவனி அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல, வேணும்னா நீ ராஜு கிட்ட கேளு, ராஜு சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஆர்குமெண்ட் பண்றாரு. அந்த இடத்துல அபிநயை பொறுத்த அளவுல இந்த பிரச்சனையை அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, இத ரிட்டர்ன்ல நான் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படிங்கறக்காக தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் பாவனி சொல்ல வர்றது ஒண்ணுதான், நான் எத்தனை தடவையோ கண்டிச்சும் அபிநய் வந்து என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கறதான் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாவனியை பொறுத்த அளவுல நான் அபிநய் கிட்டேயே சொல்லியிருந்தேன், நீ பண்றது எனக்கும் அப்படித்தாண்டா தோணுது, மத்தவங்களுக்கும் அப்படித்தான் தோணுது, அப்படி இருக்கும்போது நீ அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் நீ தான் கம்மி பண்ணிக்கணும்ங்கிறத நான் டைரக்டாவே சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததான் யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அபிநய் அமீர் இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அபிநய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நாள் நான் பாவனியை நல்லா பாத்துக்கிட்டேன்டா, இனி உள்ள நாள் நீ நல்லா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னடா நீ திருந்தவே மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அபிநய் பேசுறது. அந்த இடத்துல அமீரை பொறுத்த அளவுல இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, சால்வ் ஆயிரும், மறுபடியும் எல்லாருமே நண்பர்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் அபிநய் வந்து அமீர் கிட்ட பேசும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செம காமெடி மட்டும் கிடையாது, பாவனி சொல்றது எல்லாமே உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா தாமரை கிட்ட அபிநய் பேசுறாரு. பாவனியை பொறுத்த அளவுல ராஜு கிட்ட பேசிருக்காங்க, அமீர் கிட்ட பேசிருக்காங்க, இதை டைரக்டா ஏண்டே பேசிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் அப்படி சொல்லும் போது, டே முட்டாளி உங்ககிட்ட எத்தனை வாட்டி தாண்டா பாவனி சொல்லுவா, உனக்கு புரியலன்னா அவன் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, மறுபடி பாவனி அபிநய் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட பாவனியை பொறுத்த அளவுல நான் பேச
வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச தொடங்குறாங்க. அவங்க சொல்றது எப்பவுமே சொல்ற மாதிரி தான், என்ன பொறுத்தளவுல உன்னை பிடிக்காது, நீ என் கூட வந்து இருக்கும்போது எனக்கு வேற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, இது எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் போது நான் நினைக்கிறதா உண்மை, நீ தான் தப்பா இருக்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி நம்மளோட பாவனி ஒவ்வொரு கருத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லெட்டர் விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்த, இதை டைரக்டாவே சொல்லியிருக்கலாமே, எழுதி எதுக்காக கொடுத்த, இது எல்லாமே நீ எங்கிட்ட தப்பான முறையில தான் பழகிறியோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருக்கதான் செய்யுது, அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல பாவனி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில அபிநய் பேசுறாரு, அந்த இடத்துல பாவனி கோவம் வந்துருது, என்ன பொறுத்தளவுல நான் சொல்றத முழுசா சொன்னதுக்கு அப்புறம் பேசுன்னு சொன்னேன், இருந்தாலும் என்ன பேச விடாம நீயே பேசிட்டு இருக்க, நீ இப்படிதான் பழகுற ஆனா நீ ஒத்துக்கிட மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி பிராங்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு கோவமா உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பெட்ரூம்லயும் இதே கதை தாங்க ஓடுது. பெட்ரூம்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரியங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துலயும் பாவனி நீ தப்பான வந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அபிநய பொறுத்தளவுல மறுபடியும் பேச்சு நிப்பாட்டி இந்த பேச்ச வழக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பிரியங்கா கிட்ட அபிநய என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியங்கா இனிமேல் போய் பாவனி கிட்ட பேசணும்னா நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல பிரியங்கா பொறுத்தளவுல அப்படி இல்லடா, நீங்க பேசாம இருங்க, தப்பு இல்ல, இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு பேசாம இருங்க அப்படிங்கறத என்னோட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேத்தைக்கான எபிசோட்ல நம்மளோட கமல் சார் எவ்வளவோ விளக்கமா சொல்லியிருந்தாரு இந்த பிரச்சனையை இதோட விடு பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனா பிரியங்கா பொறுத்தளவுல மறுபடி யாரையாவது ஏத்தி விட்டு யாருக்கிட்டையாவது பேச வச்சு எந்த பிரச்சனைனாலும் பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியா நம்மளோட பிரியங்கா பொறுத்தளவுல சரிப்பா நான் யார்ட்டையும் பேசலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் பிரியங்காவோட வாய் வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனை மறுபடியும் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அடுத்ததான் நம்மளோட பாவனி கிட்ட அமீர் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அமீர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்குது, என்னாலதான் உங்க ரெண்டு பேரோட நட்பு கெட்டு போச்சோ அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. 70 நாள் ஒன்னா இருந்தீங்க, நான் வந்து உங்களை பிரிச்சு அந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்மளோட பாவனையை பொறுத்தளவுல அதெல்லாம் எதுவுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல நம்மளோட அமீர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவு வெளிச்சம், நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும், இதை ஃபீல் பண்ணி பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அட கர்மம் பிடிச்சவனே, இப்படிதாண்டா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்ததான் மறுபடியும் ஒரு பிரச்சனை நீ கிளப்புறதுக்கு வரியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அமீரோட நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். அமீரை பொறுத்தளவுல உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடுறதுக்கு வந்தாரா இல்லனா பாவனையை கரெக்ட் பண்றதுக்கு வந்தாரா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அபிநய் இவ்வளவு நாள் நான் அவளை பாத்துக்கிட்டேன்டா, இனி நல்லா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அமீர் வந்து வா நம்ம ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பண்ற வேலைகளை பார்க்கும்போது. என்னதான் சொன்னாலும் பாவனி தாங்க பாவம், பாவனியை பொறுத்தளவுல ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க பழகுறாங்க, ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிகமாவே உரிமை எடுத்துக்கிறானுங்க அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்தா இருக்குது. அடுத்ததா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கான எபிசோடும் ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா நம்மளோட பிக் பாஸோட அறிவிப்பு வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார எவிக்ஷனை பொறுத்தளவுல கன்ஃபெஷன் ரூம்ல போய் நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க யாரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதி இந்த பவுல்ல போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்க யாரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பேரை எழுதி பவுல்ல போடுறாங்க. இப்படி பேர் எழுதும் போது நம்மளோட அமீர் எழுதின பேர் மட்டும் தெளிவா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அமீரை பொறுத்தளவுல அபிநயோட பேரை எழுதுறாரு. என்னடா சொந்த வெறுப்ப கற்றியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எவிக்ஷனுக்கான நாமினேஷனை பொறுத்தளவுல நார்மலா நடந்திருந்தா பாவனி அபிநய் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயினா வந்திருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் பொறுத்தளவுல இதுலயும் ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி வாரங்களை நெருங்கிட்டு இருக்கு நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி, அப்படி இருக்கும்போது உங்களோட தனிப்பட்ட திறமைகளை காட்டியாக வேண்டிய நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுல நீங்க எல்லாருமே நாமினேட் செய்யப்படுறீங்க. இந்த வாரத்துல 2-3 டாஸ்க் கொடுக்கப்படும், இந்த டாஸ்க்ல யாரு ரொம்ப சிறப்பா செயல்படுறீங்களோ அவங்க இந்த எவிக்ஷன்ல இருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்மளோட பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கும் கொடுக்கறாரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க நடந்துக்கிறத வச்சு உங்களை நீங்களே தரவரிசைப்படுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த டாஸ்கை பொறுத்த அளவுல எல்லா சீசன்லயுமே நடக்கும், எல்லா சீசன்லயுமே சண்டை வரும், கடைசியா மெஜாரிட்டி அடிப்படையில யார் யாருக்கு எந்த இடம் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லா போட்டியாளர்களும் முட்டாளா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாஸ்க் சொல்லும் போதே எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சிபியை பொறுத்தளவுல முதல் இடத்த பிடிச்சிடுறாரு, 2வது இடத்த பிரியங்கா பிடிக்கிறாங்க, 3வது இடத்த ராஜு பிடிக்கிறாரு, 4வது இடத்த அபிநய் பிடிச்சிக்கிறாரு. இப்படி எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்த நீங்க வாங்கணும்னா என்கிட்ட ஆர்கியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல சிபி கிட்ட எல்லாருமே ஆர்கியூ பண்றதுதான் காட்டுறாங்க. சிபியை பொறுத்தளவுல வேற லெவல்ல இன்னைக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லலாங்க.
சிபி கிட்ட நீரு ரொம்பவே சண்டை போடுறாரு. அந்த இடத்துல சிபி சொல்றது ஒண்ணுதான், உன்னை விட எனக்கு தகுதி இருக்கு, நான் நேர்மையா இருக்கிறேன், என்ன நினைச்சாலும் நான் டைரக்டா பேசிடுவேன், உன்ன மாதிரி பயப்பட மாட்டேன், நாமினேஷனுக்கு வந்தா கூட நீ தொடர் நடிங்கிட்டு இருக்க, இந்த கட்சி டாஸ்க்ல கூட நீ ஒரு கட்சியில இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்ட மாத்தி போட்டிருக்க, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீ நேரடியாவே இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, உனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசுறாரு. அதே மாதிரியே நம்மளோட அமீரும் சிபி கிட்ட வந்து ஆர்கியூ பண்றாரு. அதுல நம்மளோட அமீர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீ சேஃப் கேம் தான் விளையாடுறீங்க, நீங்க டைரக்டா எல்லாம் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல சிபியை பொறுத்தளவு நான் டைரக்டா தான்டா பேசுறேன், யார்ட்டையும் நான் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல அமீரை பொறுத்தளவுல இந்த டாஸ்க்ல ராஜுவுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, இந்த கருத்தை நீங்க முதல்லயே சொல்லியிருக்கலாமே, சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல நம்மளோட சிபியை பொறுத்தளவுல நீ பாவனி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே நம்மளோட அமீருக்கு ரொம்பவே கோபம் வந்துருது, நானும் நீயும் தானே பேசிட்டு இருக்கோம், இதுல எதுக்கு பாவனி மேட்டர் எல்லாம் இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சப்போர்ட்டா நம்மளோட சஞ்சீவன் வர்றாரு. என்ன சஞ்சீவன், உங்களுக்கு புத்தியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அமீரை பொறுத்தளவுல அமீர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. நீ ராஜு கிட்ட பேச வேண்டியதெல்லாம் டாஸ்க்ல எதுக்கு பேசுற, இதை முதல்லயே சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு தான் நம்மளோட சிபி வந்து பதில் சொன்னாரு, அதுவும் பாவனியை பத்தி எதுவுமே பேசல, நீ பாவனி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத அப்படிங்கறது மட்டும்தான் அவரோட கருத்தா இருந்துச்சு. அந்த இடத்துல சஞ்சீவை பொறுத்தளவுல சஞ்சீவ் ரொம்பவே கோபமா பேசுறாரு, நீ எப்படி பாவனியை பத்தி எல்லாம் பேசலாம், பாவனியை பத்தி பேசக்கூடாதுன்னு கமல் சாரே சொல்லியிருக்காரு, அப்படி இருக்கும்போது அவளோட பேர் எடுத்ததே தப்பு, நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சிபியை பொறுத்தளவுல நான் தப்பா எதுவுமே பேசலப்பா, நடந்ததான் பேசினேன், இதுல நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இந்த ஆர்குமெண்ட் பொறுத்தளவுல சஞ்சீவ் வந்து நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் முதல்ல ஏறி உட்கார்ந்தவங்க யாருமே அந்த இடத்துல இருந்து அசையவே இல்லை, அதே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்படி பிரச்சனைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட ராஜு வந்து சிபி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீரபை பொறுத்தளவுல நான் முதல் இடத்துக்கு வரணும்னு சொல்றான், நான் வர்ற வரைக்கும் அவன் அதையே தான் பேசிக்கிட்டு இருப்பான், நான் முதல் இடத்துக்கு வந்து உட்காரவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல சிபியை பொறுத்தளவுல உனக்கு முதல் இடத்துக்கு வரணும்னா நீ முதல்லே வந்திருக்கலாம், முதல்லே வர்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதான் அமீர் எடுத்து பேசினாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராஜுவை பொறுத்தளவுல கெத்த ஒரு பதில் சொன்னாரு அப்படின்னு சொல்லாங்க. ராஜுவை பொறுத்தளவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாஸ்க்ல முதல் இடத்துல வர்றதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் வேணா 11வது இடத்துல கூட போய் நிக்கிறேன், ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் வர்றதுக்கும் இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் வர்றதும் சம்பந்தமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஓபனா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தைரியம் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, சிபியை பொறுத்தளவுல இந்த டாஸ்க்ல முதல்ல ஏறி உட்கார்றதுக்கு தான் உனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னே தவிர உனக்கு எல்லா நேரத்திலையும் தைரியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு. என்னதான் இருந்தாலும் ராஜு சொன்ன கருத்து பக்கா மாசுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜுவை பொறுத்தளவுல எப்பவுமே அவர் சொல்றது ஒண்ணுதான், இந்த கேமை பொறுத்தளவுல இந்த டாஸ்க்ல வின் பண்றதெல்லாம் கதையே கிடையாது, உன்னோட கேரக்டர் தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல முதல் இடத்த கொடுக்கும் அப்படிங்கறது தான் அவரோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில தான் அவர் இன்னைக்கும் முதல் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ராஜுவோட இந்த பேச்சு வந்து ராஜு ரசிகர்களை செம ஹாப்பி ஆக்கியிருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கருத்துமே இல்ல. கடைசியா இந்த டாஸ்க பொறுத்தளவுல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சிபி முதல் இடத்துல இருக்கிறாரு, ரெண்டாவது இடத்துல பிரியங்கா, மூணாவது ராஜு, நாலாவது அபிநய், அஞ்சாவது பாவனி, ஆறாவது தாமரை, ஏழாவது அமீர், எட்டாவது சஞ்சீவ், ஒன்பதாவது அக்ஷரா, வருண் பத்தாவது, நீருப பொறுத்தளவுல கடைசி இடமான 11வது இடத்துல இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்மளோட நீருப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிபியை பொறுத்தளவுல எனக்கு தகுதி இல்ல, நான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையவே பேசிட்டான், அதனால நான் மத்த இடத்துக்கு போட்டி போடல, நான் கடைசி இடத்துலயே இருந்துக்கிறேன், என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் என்ன முடிவு பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கடைசி இடத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போட்டியில முதல் இடத்தை தக்க வச்ச சிபியை பொறுத்தளவுல இந்த வார நாமினேஷன்ல இருந்து காப்பாற்றப்படுறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல 10 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க, நாளைக்கான எபிசோட்ல யார் சேவ் ஆகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். பிக் பாஸ் நியூஸை பாத்துக்கிட்டு உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்லயும் மறுபடியும் பாவனி அபிநய் இவங்க ரெண்டு பேர் விஷயம் தான் பெரிய பிரச்சனையா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா நம்மளோட பிரியங்கா தான் சமாதானம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் இந்த பிரச்சனையை தூண்டி விடுறாங்க அப்படிங்கறது நம்மளோட கருத்து. அதே மாதிரி பிக் பாஸ் நியூஸை பாத்துக்கிட்டு உங்களை பொறுத்தளவுல பாவனி கிட்ட அமீர் பழகிற விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த தரவரிசை பட்டியல உங்களை பொறுத்தளவுல முதல்ல இருந்து 5 வரை வர்றதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்டா பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.